வணக்கங்க. மாடி தோட்டத்துக்கு பத்தி இன்னைக்கு என்ன பேச போறோம்னா, மாடி தோட்டம் எப்படி ரீஅரேஞ்ச்மெண்ட் பண்றோம் அது ஒன்றும் முடிஞ்ச பாடு இல்லைங்க. அப்படியே போயிட்டே இருக்குது. மண் கலவையெல்லாம் தயாரிச்சு எல்லா பேக்கும் நிரப்பியாச்சு. இப்போதான் வந்து ஒவ்வொரு பேக்காக எடுத்து வைக்கிறோம் பாருங்க. அதுக்கு எடுத்து வைக்கும்போது எடுத்து வைக்கிறதுக்கு முன்னாடி நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் இதில் என்னன்னா, இந்த ட்ரெயின் செல் வைக்கணுங்க கட்டாயம். இல்லைன்னா தண்ணி ஈஸியாக வடியாது. தண்ணி வடியணும்னா நம்ம வந்து ட்ரெயின் செல் வைக்கே ஆகணும். பாருங்கள், இதுதான் ட்ரெயின் செல்லு. இதுதான் இதை வச்சுருக்காரு பார்த்தீங்களா, ட்ரெயின் செல். ட்ரெயின் செல் வைக்கணும். ட்ரெயின் செல் வச்சதுக்கப்புறம் இது இருக்கும். இந்த மேடை எதுக்காக பண்ணியிருக்கோன்றதை உங்களுக்கு சொன்னால், என்னால் குனிஞ்சு தண்ணி ஊற்ற முடியல, அதனால தான் நான் பண்ணேன்னே மேடை. பாருங்கள், இந்த ரோலாம் முடிச்சிட்டோம் நாங்கள். இங்கே இந்த ரோ கம்ப்ளீட்டாக முடிஞ்சிருச்சு. இது பாருங்கள், இந்த ரோ வந்து கம்ப்ளீட்டாக முடிச்சாச்சு. இன்றைக்கி வந்து பந்தல் போடணும். கம்பியெல்லாம் வாங்கிட்டு வந்து வச்சுருக்கேன். பந்தல் போடுறத எப்படின்றத அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். பாருங்கள், இந்த இதில் இப்போ இதுக்கு அந்த ரோ, அதேமாரி அந்த சைடில் உள்ள ரோ வந்து சென்டரில் உள்ள ரெண்டு ரோவும் வந்து எல்லாம் முடிச்சாச்சுங்க. முடிச்சுட்டு எல்லாத்துக்குமே புது மண் மாற்றியாச்சு, இது பண்ணியாச்சு. இடையில வந்து கொடி காய்கறிக்காக இந்த பச்சை கலர் பை கீழே வச்சுருக்கேன் தரையில். அது பாருங்கள், அந்த ரோவையும் வந்து முடிச்சாச்சு. கீழே உள்ள கொடி காய்கறிகளுக்கு வைக்கிறது பெரிய குரோ பேக்ஸில் உள்ளதெல்லாம் வச்சு முடிச்சாச்சு. அதுக்கப்புறம் பாருங்கள், என்ன இந்த சைடு கொஞ்சம் செடிகள்லாம் வச்சுருக்கோம். கொஞ்சம் இடையில பூஞ்செடிகளும் இடையில இடையில வைக்கணுங்க நமக்கு. அப்போ தான் பாலினேஷன் கரெக்டாக இருக்கும் நமக்கு இந்த இதில். நான் வந்து எப்படி கார்டனருக்கு எப்படி என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்கேன்னா, மண் தொட்டியெல்லாம் கீழே வைக்கணுங்க. இல்லைன்னா காற்று அடிக்கும்போது பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன், கீழே விழுந்துரும். இந்த குரோ பேக்ஸ் வந்து உழறதுக்கு சான்ஸ் ரொம்ப கம்மி தான். இப்போ இந்த இதுக்கு இந்த எலுமிச்சன் செடியெல்லாம் நான் மாற்றியாச்சு இந்த இதில். அப்புறம் இந்த சைடு பாருங்கள், கீரைகள் போடுறதுக்கு வந்து தனி செக்ஷன் கீரைகளுக்காக ஒதுக்கியிருக்கோம். இந்த சைடு பார்த்தீங்கன்னா கீரைகளுக்கெல்லாம் ஒன்றும் வேலை ஊனவுங்க. என்னதுன்னா ஒவ்வொரு தடவையும் ஊனும்போதும் விதை விதைக்கலாம், கீரை விதை விதைக்கலான்னு நினைப்பேன். மழை வந்துருமோ இன்றைக்கி நைட்டு அப்படின்னு நினைக்கிறது இந்த இது. பழைய இந்த சைடு பார்த்தீங்கன்னா உள்ள பழைய குடமிளகாய் செடியை வந்து கட் பண்ணி விட்டு அதை வச்சுக்கிட்டாங்க ரெண்டு மூணு இது. ஏன்னா இந்த தடவை போட்ட விதைகள் எதுவுமே முளைக்கலை. எல்லாம் இப்போ பீரியடு இதாகிடுச்சு. முதல்ல ஃப்ரெஷ்ஷாக இருந்ததுனால முளைச்சிருச்சு. அதனால் ஒரு மூணு செடியை வந்து நான் அப்படியே வச்சுக்கிட்டேன். அதுக்கு உரம் கொடுத்து இது கொடுத்து அந்த செடியே நம்ம உற்பத்தி பண்ணிக்கலாம். எவ்வளோ கொஞ்சம் விளைச்சல் கம்மியாக இருக்கும் பரவாயில்ல. இந்த பக்கம் உங்களுக்கு தெரியும் குண்டு மல்லி. இது வந்து இந்த இன்சுலின் லீவ்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, சக்கரை கொல்லி இலை. இதை ஒரு இலையை நம்ம இப்படி பறித்து நம்ம சாப்பிட்டோன்னு வச்சிங்களேன், சூப் வந்து நல்லா கண்ட்ரோல் ஆகுது. இதுக்கு இந்த பக்கம் இந்த சைடு அடிநீயத்துக்காக ஒதுக்கிட்டேன். அடிநீயத்துக்காக ரெண்டு ரோ ஒதுக்கியாச்சு. இப்போ இடையில இடையில இந்த சப்போட்டா பழம் வச்சுருக்கேன், கொய்யா செடி வச்சுருக்கேன். கொய்யா செடியிலேருந்து காய்ச்சி சாப்பிட்டாச்சுங்க இந்த இதில். இந்த சைடு அடினியம்லாம் வந்து அடினியத்துக்கெலாம் உரம் வச்சு ஸ்பெஷல் ஃபெர்டிலைசர் இருக்குங்க. அது என்னன்றதை நான் அப்புறம் அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். அடினியம் வந்து இப்போ வச்சிட்டோம்னா நமக்கு வந்து அதுக்கு வந்து ஸ்பெஷல் ஆர்கானிக்லேயும் இருக்குது, இன்ஆர்கானிக்லேயும் இருக்குது. நம்ம வந்து ஃபெர்டிலைசர் போட்டோம்னா பூக்கள் நிறையா வரும். அது பார்க்குறதுக்கே அழகாக இருக்கும். இன்னும் ஒரு இதுமாரி ஒரு குடை பிடிச்ச மாதிரி இருக்கும். இந்த சைடு பார்த்தீங்கன்னா எங்கள் ஒய்ஃப் வந்து ஒரு தூதுவளை செடி வச்சுட்டு போயிட்டாங்க. அந்த தூதுவளை செடி பறித்து அந்த இலையை சட்னியாக அரைக்க வேண்டியதுதான். இப்போ பாருங்கள், இந்த சைடு அடினியம். இந்த மேங்கோ பிளான்ட்லாம் எதுக்கு வச்சுருக்கேன்னா, கிராஃப்டிங் பண்ணுறதுக்காக வைக்கணுங்க. கிராஃப்டிங் பற்றி நான் அடுத்த வீடியோ போடுறேன். கிராஃப்டிங் வந்து மழை காலத்தில் தான் ஆரம்பிக்கணும். நம்ம தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இந்த கோயம்புத்தூர் இந்த கேரளா பார்டர்லெல்லாம் வந்து ஆல்ரெடி மழைக்காலம் ஆரம்பிச்சாச்சுங்க. கன்னியாகுமரி இதெல்லாம் இங்கே சென்னை பக்கத்தில் இருக்கிறதுக்கெல்லாம் மழைக்காலம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து அக்டோபர் நவம்பர் டிசம்பர் தான். அந்த மழைக்காலத்தில் தான் வந்து நம்ம வந்து கிராஃப்டிங் பண்ணணும். இல்லை கிராஃப்டிங்கில் நிறைய கிராஃப்டிங் இருக்குது. சைடு கிராஃப்டிங் இருக்குது, வீ கிராஃப்டிங் இருக்குது. அந்த கிராஃப்டிங் பண்ணும்போது அதை பற்றி சொல்கிறேன். இப்போ லைட்டாக ஒரு கார்டன் டூர் நம்ம அப்படியே பார்க்கலாங்க. இந்த சைடெலாம் இன்னும் வந்து ட்ரெயின் செல் வச்சு அடுக்கணும், வேலை போயிட்டுருக்குது. இதாங்க நம்மளுடைய இது.
அப்புறம் இன்னொரு பாருங்க, கார்டனில் வந்து எவ்வளோ க்ரீனாக இருந்தால் நம்ம எப்படி எல்லாம் என்விரான்மெண்ட்டுக்கு உதவுறோன்றத நீங்களே பார்த்து தெரிஞ்சுக்கிங்க. பாருங்க, எங்கள் இதில் வந்து ஒரு குருவி கூடு கட்டி முட்டை வச்சுட்டு போயிருக்குது, 3 முட்டை. இது வந்து இப்போ அடை காத்து இதில் குஞ்சு பொறிக்க போகுது. அது வரும். இது வந்து ஒரு சப்போட்டா மரத்தில் அப்படி இருக்குது. இந்த இது வந்து ஒரு ஒட்டு ரக கொய்யா மரம் தான். இதில் காயெல்லாம் பறித்து சாப்பிட்டுட்டோம், அப்போ இப்போ தான் பூ வைக்க ஆரம்பிக்குது. இந்த இதுலேயும் நம்ம வந்து இது பண்ணலாம். அந்த பக்கம் பூக்கள் செக்ஷன், ரோஸுக்குன்னு தனி ஒரு செக்ஷன், ரோஸ் அண்டு சில பூக்களுக்காக வந்து இந்த பால்கனியை வந்து ஒதுக்கியாச்சு. பால்கனியில் பார்த்தீங்கன்னா இந்த ரோஸ்லாம் வந்து இன்னும் கவனிக்காமல் இருக்குது. இதெல்லாம் வந்து எப்படி நம்ம கவனிக்கணுன்றதை நான் அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். இப்போ வந்து பார்க்குறதுக்கே கொஞ்சம் மோசமான நிலைமையில் தான் இருக்குது. அதுக்கு என்ன பண்ணோம்னா, அதுக்கு என்ன பண்ணணுன்றதை எனக்கு தெரிய பண்ணி உங்களுக்கு காமிக்கிறேன் அப்டேட்டு. பாருங்கள், இந்த சைடு வந்து அப்படியே கொஞ்சம் சில பூக்கள் பூச்செடிகள் வச்சுருக்கேன் இந்த சைடு. ஓகே, அவ்வளோதான் இப்போதைக்கு ஒரு ஜாவட்டேன். இந்த பக்கம் மணி பிளான்ட் ரொம்ப பெருசாக இருந்தது, அதை வந்து நேற்று தான் ட்ரிம் பண்ணி அந்த பேக்கெல்லாம் மாற்றினேன் நான். பாருங்கள் இந்த சைடு. ஓகே, நம்ம சம்மங்கி செடியிலேருந்து சம்மங்கி பூ பூத்து முடிஞ்சிருச்சு. மறுபடியும் இதுலேருந்து புது கண்ணுங்க வந்து நமக்கு வரும். அது சீசன் தான் சம்மங்கி. ஒரு தடவை வந்துருச்சுன்னா பாருங்க, இந்த மிளகாய் செடி உங்களுக்கு தெரியும், மிளகாயில் வந்து இலை சுருட்டல் வந்ததுனால வந்து உற்பத்தி கம்மியாயிடுச்சு. பரவாயில்ல, ஏதோ வீட்டுக்கு திடீர்னு மிளகாய் தேவைன்னா வந்து பறிச்சுட்டு போயிடலாம். கிச்சன் கார்டன் கான்செப்டே அதே தான். நம்ம வந்தோமா, எது தேவையோ அந்த காய்கறிகளை ஃப்ரெஷ்ஷாக எடுத்துகிட்டு பறிச்சுட்டு போனோமா, அதுதான் வந்து மெயினாக கிச்சன் கார்டன் கான்செப்டுங்க. அது முதல்ல எல்லார் வீட்லேயும் கொஞ்சம் தோட்டம் அது மாதிரிலாம் இருந்தது. இப்போ எல்லாம் அப்பார்ட்மெண்ட் கல்ச்சராக போனதுனால தோட்டன்றது கனவு தான் கண்டுக்கணும் அப்பார்ட்மெண்ட்ல இருக்கவங்க. சிட்டியில இந்தமாரி பாருங்க, உங்களுக்கு இன்னொரு இப்போதான் நாங்கள் செடிகள்லாம் வைக்க போகிறோம். கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு ஆடி மாதம். இந்த தடவை 2 மரக்கன்றுகள் கூட வச்சிருக்கேன் நான். அது எதுக்காகனா, நம்மளுடைய என்விரான்மெண்ட்டு எல்லா பயிர்களும் சேர்த்து வச்சாதான் நம்ம வந்து ஆக்சுவலாக ஒரு நேச்சுரல் கார்டன் போல இருக்கும். சும்மா ஒரு காய்கறி இது மட்டும் வச்சுட்டோம்னா, அதனால்தான் புங்க மரம் வந்து இது நிழல் நான் வந்து ஓய்வு எடுக்கிறதுக்காக அப்படி வச்சுருக்கேன். இது சின்ன தொட்டியில் வச்சுருக்கேன், சின்ன கண்ணை. இது வந்து பெரிய இதுக்கு இதாகி மரத்தை மரமாகவும் வளர்த்து கொஞ்சம் நிழல் எடுக்க முடியும், நிழல் உற்பத்தி பண்ண முடியும். நிழல் உண்டாக்கிட்டு அதுக்கு கீழே நம்ம இருக்கலாம், கொஞ்சம் ரிலாக்ஸ் ரிலாக்ஸ் பண்ணலாம். முதல்ல இந்த இதெல்லாம் போட்டிருந்தேன், துணியில் வச்சு ஒரு வீணா போன புடவையெல்லாம் வச்சு கட்டியிருந்தேன். அது ரொம்ப ஆக்வர்டாக இருந்தது. அதனால் இப்போ எல்லாத்தையும் எடுத்தாச்சு. எடுத்துகிட்டு இப்போ வந்து கொடி காய்கறிகளுக்கு கம்பி யூஸ் பண்ணி பந்தல் போட போகிறேங்க. இந்த கார்டன் டூர் வந்து இப்போத்திக்கு இது இவ்வளோதாங்க. அடுத்த அப்டேட்டில் உங்களுக்கு நிறையா சொல்கிறேன். நன்றி, வணக்கம். மறக்காமல் தில்லை ரூஃப் கார்டனை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி.